இன்றைய புனித நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற புனிதர் புனித மரிய திரசியா டி சோபிரான். இவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள காஸ்டல் நாடரி என்ற இடத்தில் 1834 பிறந்தார். இவர் தனது 21 வயதிலிருந்து அன்னை மரியிடம் கற்பு என்னும் வார்த்தை பாட்டை அர்ப்பணித்து துறவர வாழ்வை வாழ்ந்தார். தன்னுடன் 14 இளம் பெண்களையும் சேர்த்து அனைவரும் ஒரே குழுமமாக வாழ்ந்து வந்தனர். இக்குழுவை நாளடைவில் பல இளம்பெண்கள் இனங்கண்டு தங்களையும் அக்குழுவோடு இணைத்தனர். இளம்பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே இவர் தன் பிறந்த ஊரிலேயே ஒரு துறவர இல்லம் தொடங்கினார். இவ்வில்லத்தை இயேசு சபையை சார்ந்த அருட்தந்தை மரியா அக்சிலியாடிஸ் என்பவர் உதவி செய்து ஆன்மக்குருவாக பணியாற்றி வழிநடத்தி வந்தார். இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து அன்னையின் அருளால் மரியன்னையின் உதவியாளர்கள் என்று தங்களின் சபைக்கு பெயர் சூட்டினர். இச்சபையினர் தேவையில் இருக்கும் மனிதர்களை இனங்கண்டு ஏழைகளை தேடி சென்று உதவி செய்து வந்தனர். இவர்களின் பணி சிறக்கவே 1868 திருத்தந்தை 9 பயஸ் அவர்களால் முறையான துறவர சபையாக அங்கீகரிக்கப்பட்டது. இதன்பின் தன் 34 வயதில் அச்சபையின் முதல் சபை தலைவியாக மரிய திரசியா டி சோபிரான் அவர்கள் பொறுப்பேற்று வழிநடத்தினார். அதன்பின் பல அவதூறுகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். இதனால் 1873 சபை தலைவி பதவியிலிருந்து தானே முன்வந்து விலகினார். அதன்பின் அச்சபையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் அச்சபையிலிருந்து வெளியேறி இயேசுவின் இறையிறக்கத்தின் கன்னியர்கள் என்ற சபையில் சேர்ந்து தான் இறக்கும் வரை அங்கேயே தன் வாழ்நாட்களை கழித்தார். ஜபம். அன்பான தந்தையே, தன்னுடைய சிறு வயதிலேயே அன்னை மரியிடம் தன் வாழ்வை அர்ப்பணமாக்கிய மரிய திரசியாவைப் போல நாங்களும் அன்னையின் மேல் அன்பு கொண்டு எங்களை என்னாலும் அர்ப்பணித்து வாழ உமதரளை தந்தருளும். ஆமீன்.